ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஒரு ஸ்மால் ரெக்வெஸ்ட், இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் கேளுங்க. ஏன்னா நாம் படிக்கிற ஒவ்வொரு டாப்பிக்கையும் ஷார்ட்டாகவே படித்து டிகிரிஸை கம்ப்ளீட் பண்ணுறோம். பட் நாம் படிக்கும்போதே டீட்டெயிலாக படித்தோம்னா, அதாவது எந்த விஷயத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் படித்தோம்னா, கண்டிப்பாக கவர்மெண்ட் எக்ஸாம்ஸை ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோவை மட்டுமல்ல, நீங்கள் படிக்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக படிங்க. அப்போ தான் நிறைய விஷயங்களை சப்ஜெக்டுக்குள்ளே இருந்து நாம் தெரிஞ்சுக்க முடியும். இதுவரைக்கும் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய தாட்ஸ் அண்ட் ஐடியாஸை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ரெக்வஸ்ட்டை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதின ஜூலியஸ் சீசருங்கிற ட்ராமா ப்ளே. ரோமில் இருக்க ஒரு ஸ்ட்ரீட்டில் ஓப்பன் ஆகும். அங்கே பொதுமக்கள் எல்லோரும் ஜூலியஸ் சீசரை வெல்கம் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போதான் அவர் ஸ்பெயினில் இருந்து பேட்டில் ஆஃப் முண்டாவில் சன்ஸ் ஆஃப் பாம்பேவை டோக்கடிச்சுட்டு வருவார். அப்போது அங்கே இருந்த பாம்பே சப்போர்ட்டர்ஸான ஃப்ளாவியஸ் அண்டு மாருலஸ்ங்கிற ரோம் லீஜனரி ஆஃபீஸர்ஸ், இந்த மக்கள் பாம்பே இருக்கும்போது அவரை கடவுளாகவும் ஹீரோவாகவும் நினச்சாங்க, இப்போது சீசரை புகழ்கிறாங்க, இவங்க எல்லாம் நிலையானவங்க இல்லைன்னு பேசிக்குவாங்க. லேட்டராக ஒரு நாள் ரோமன் பீப்புள்ஸ் தங்களை பியூரிஃபை பண்ணிக்கிறதுக்காக நடத்தக்கூடிய லுப்பர்கேலியாங்கிற ஃபீஸ்ட், அதாவது விருந்து நடக்கும். அங்கே சீசர் தன்னோட மனைவி கல்பர்னியாவோட வருவார். அவங்களோட ப்ரூட்டஸ், போர்ஷியா, காசியஸ் அண்டு அதர் ஃபாலோவர்ஸும் வருவாங்க. சீசர் அங்கே இருக்க ஃபார்ச்சூன் டெல்லர், அதாவது அஸ்ட்ராலஜரை கிராஸ் பண்ணும்போது சீசரை இட்ஸ் ஆஃப் மார்ச் 15th அன்னைக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்வார். ஆனால் சீசர் அவரை ஒரு ட்ரீமர்னு கண்டுக்காமல் போயிடுவார். அங்கே நடக்கிற பேரணிக்கு பின்னாடி ப்ரூட்டஸ் அண்டு காசியஸும் இருப்பாங்க. ப்ரூட்டஸோட மைண்டில் என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக காசியஸ் ப்ரூட்டஸ் கிட்ட பேசுவான். அப்போது காசியஸ் ப்ரூட்டஸ் கிட்ட, சீசர் ரோமுக்கு கிங் ஆனால் இங்கே லிபர்ட்டி இல்லாமல் போயிடும் அண்டு இங்கே கொடுங்கோல் ஆட்சி தான் நடக்கும்னு சொல்வான். அப்போது ப்ரூட்டஸ் ரோம் பீப்புளுக்கு லிபர்ட்டி கிடைக்க தான் தன்னோட வாழ்க்கையை தியாகம் பண்ணவும் தயாராக இருக்கேன்னு சொல்வான். நெக்ஸ்ட் டே காசியஸ் ப்ரூட்டஸோட மைண்டை தெரிஞ்சுக்கிட்டதுக்காக தன்னைத்தானே கன்க்ராச்சுலேட் பண்ணிக்குவான் அண்டு ப்ரூட்டஸை சீசருக்கு அகைன்ஸ்டாக மாற்ற பிளான் பண்ணுவான். அதுக்காக ப்ரூட்டஸோட வீட்டில் ரோமோட டிஃப்ரெண்ட் சிட்டிசன்ஸ் எழுதின மாதிரி போலியா லெட்டர்ஸை தன்னோட ஒர்க்கர்கிட்ட சொல்லி போட சொல்லுவான். அந்த லெட்டரில் ப்ரூட்டஸை இந்த ரோம் பீப்புளை சேவ் பண்ண சொல்லியும், சீசரோட கொடுங்கோல் ஆட்சியில் இருந்து ரோமை சேவ் பண்ண சொல்லியும் எழுதியிருக்கும். லேட்டராக மார்ச் 14th அன்னைக்கு காஸ்காவும் சிசரோவும் ரோமில் இருக்க ஒரு ஸ்ட்ரீட்டில் மீட் பண்ணுவாங்க. அப்போது அங்கே ஸ்ட்ராம், தண்டர், லைட்னிங்லாம் அதிகமாக இருக்கும். இதை பார்த்து காஸ்கா அப்செட் ஆவான். கேபிட்டலுக்கு பக்கத்திலேயே ஆந்தையும் சவுண்டு கொடுக்கும். பட் இதையெல்லாம் பார்த்த சிசரோ சகஜமாக எடுத்துக்குவான். லேட்டராக சிசரோ அங்கேருந்து போன உடனே காசியஸ் காஸ்காவோட ஜாயின் பண்ணிடுவான். காசியஸ் அப்போது சீசர் மாதிரியான கொடுமையான பர்சன் ஆட்சிக்கு வர்றது பிடிக்காமல், கடவுளே இப்படி இடி மற்றும் மின்னல் மூலமாக தன்னோட சந்தோஷமின்மையை காட்டுறதா கேஸ்கா கிட்ட சொல்லி அவரையும் சீசருக்கு அகைன்ஸ்டாக மாற்றுவான். சின்னா அப்போது அங்கே என்ட்ரி ஆகி தனக்கு கொடுத்த வேலையான ப்ரூட்டஸ் ரூமில் லெட்டர்ஸை போடுற வேலையை முடிச்சுட்டதாக சொல்லுவான். தென் காசியஸ் அண்டு காஸ்காவும் ஏர்லி மார்னிங் ப்ரூட்டஸை மீட் பண்ணலாம்னு டிசைட் பண்ணுவாங்க. அந்த சேம் நைட்டில் ப்ரூட்டஸ் குழப்பமான மனநிலையோட தூக்கம் இல்லாமல் தவிப்பான். அப்போது தன்னோட பழத்தோட்டம் சைடு போய் அங்கே தனக்கும் சீசருக்கும் எந்த முன்பகையும் இல்லை, அப்புறம் ஏன் நாம் தேவையில்லாமல் ரகசியமாக கூட்டம் போட்டு சீசருக்கு அகைன்ஸ்டாக பேசணும்னு புலம்பிக்கிட்டு இருப்பான். பட் சீசர் ஆட்சியை பிடிக்கணுங்கிற பேராசையில் இருக்கிறதால அவருடைய கொடுமையான கொடுங்கோல் ஆட்சிக்கிட்ட இருந்து ரோம் பீப்புளை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணுவான். அதோட சீசரை கொலை பண்ணவும் முடிவு பண்ணுவான். அப்போது ப்ரூட்டஸோட ஒர்க்கர் லூசியஸ் அவருடைய ரூமில் கடந்ததாக சொல்லி ஒரு லெட்டரை கொடுப்பார். அதில் ஸ்பீக், ஸ்ட்ரைக், ரெட் ட்ரெஸ்னு, அதாவது எதிர்த்து பேசவும் ஸ்ட்ரைக் பண்ணவும் சீர்படுத்தணும்னு எழுதியிருக்கும். லேட்டராக அங்கே கான்ஸ்பிரேட்டர்ஸ் வருவாங்க. காசியஸ் அவங்கக்கிட்ட ப்ரூட்டஸை இன்ட்ரோ பண்ணி வைப்பான். காசியஸ் நாம் எல்லாம் சேர்ந்து ஒரு உறுதிமொழி எடுத்துக்கலாம்னு சொல்வான். பட் ப்ரூட்டஸ் அதை ஏற்றுக்க மாட்டான். இருந்தாலும் லேட்டராக ப்ரூட்டஸ் அவங்களுடைய பிளானுக்கு ஓகே சொல்லுவான். பட் காசியஸ் அப்போது சீசர் பிளான் பண்ண அன்னைக்கு கேபிட்டலுக்கு, அதாவது செனட்டுக்கு வரலைன்னா என்ன பண்ணுறதுன்னு பயப்படுவான். ஆனால் பிசிஎஸ் ப்ரூட்டஸ் சீசரை தான் எப்படியாவது அங்கே கூட்டி வரதா ப்ராமிஸ் பண்ணுவான். லேட்டராக எல்லோரும் நெக்ஸ்ட் டே மார்னிங் சீசர் வீட்டில் மீட் பண்ணி அவரை கேபிட்டலுக்கு கூட்டி போய் மர்டர் பண்ணிடலாம்ங்கிற பிளானோட அங்கே இருந்து கிளம்புவாங்க.
ப்ரூட்டஸோட ஒய்ஃப் போர்ஷியா ப்ரூட்டஸை பழத்தோட்டத்தில் பார்த்துட்டு ப்ரூட்டஸோட பிஹேவியர் கொஞ்ச நாளாக ஸ்ட்ரேஞ்ச்ஃபுல்லாக இருக்கிறதா கவலைப்படுவாங்க. போர்ஷியா எந்த சீக்ரெட்டாக இருந்தாலும் தன்னோட ஷேர் பண்ண சொல்வாங்க. பட் ப்ரூட்டஸ் தான் சரியான டைமில் அதை சொல்கிறதா சொல்லிடுவான். நெக்ஸ்ட் மார்னிங் அன்னைக்கு தான் இட்ஸ் ஆஃப் மார்ச் 15th. சீசருடைய வீட்டில் சீசர் தன்னோட சர்வன்ட் கிட்ட பிரிஸ்ட போய் அன்னைக்கு நாள் எப்படி இருக்குன்னு கேட்டு வர சொல்வான். அப்போது சீசருடைய ஒய்ஃப் கால்பர்னியா வந்து தான் யாரையோ 3 times மர்டர் பண்ணுற மாதிரி கனவு கண்டேன், ஸோ நீங்கள் எங்கேயும் வெளியே போக வேண்டாம்னு சொல்வாங்க. பிரிஸ்டும் சீசருக்கு ஓமன்ஸ் ஃபேவரபுளாக இல்லைன்னு சொல்வாங்க. சீசர் அதை ஃபஸ்ட்டு ஒத்துக்கலைனாலும் லேட்டராக ஒய்ஃப் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதால் சீசர் செனட்டுக்கு போகாமல் இருப்பார். ஆனால் டிசிஎஸ் அண்டு ப்ரூட்டஸும் வந்து சீசரை செனட்டுக்கு போகலாம்னு கால் பண்ணுவாங்க. பட் சீசர் தன்னோட மனைவி தன்னோட சிலையில் இருந்து பிளட் ஃபவுண்டைனாக வர்ற மாதிரியும் அதில் ரோமன்ஸ் எல்லாம் சந்தோஷமாக குளிக்கிற மாதிரியும் கனவு கண்டதாக சொல்வாங்க. டிசிஎஸ் ப்ரூட்டஸ் அந்த ட்ரீமுக்கு டிஃப்ரெண்ட்டான வேறு மீனிங்கை சொல்லி செனட்டில் சீசருக்கு அந்த டேயில் க்ரௌனை கொடுக்க போகிறதா சொல்வான். அப்படி சீசர் வரலைன்னா ஒருவேளை செனட் மைண்டை சேஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சீசரை பாதுகாப்பாக செனட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதா சொல்லி கான்ஸ்பிரேட்டர்ஸ் அவரை கூட்டி போவாங்க. அவங்களோட ஆண்டனியும் போவான். அப்போது சீசரோட ஃப்ரெண்டான ஆர்டிமிடரஸ்ங்கிற கிரீக் போயிட் சீசருக்கு அகைன்ஸ்டாக நடக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அவரை போக வேண்டாம்னு வார்ன் பண்ண அந்த விஷயங்களை ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரில் ரைட் பண்ணி சீசர்கிட்ட கொடுக்க ட்ரை பண்ணுவார். அவரால் அந்தி வேலை கான்ஸ்பிரேட்டர்ஸ் இருந்தனால அதை கொடுக்க முடியாமல் போயிடும். அதே டைமில் ப்ரூட்டஸ் எல்லா விஷயங்களையும் போர்ஷியாகிட்ட சொல்லிடுவான். அதனால் ப்ரூட்டஸ் வீட்டுக்கு வர வரைக்கும் போர்ஷியா ரொம்ப பதட்டத்தோடையே இருப்பாங்க. சீசர் கேபிட்டலுக்கு பக்கத்தில், அதாவது செனட்டுக்கு பக்கத்தில் வரும் பொழுது அங்கே இருக்க க்ரௌடில் அந்த ஃபார்ச்சூன் டெல்லர் இருப்பார். அவரை பார்த்து, சீசர் நீங்கள் வெளியே வந்தால் ஏதாவது அசம்பாவிதம் நடக்கும்னு சொன்னீங்க, ஆனால் எதுவும் நடக்கலைன்னு ஃபார்ச்சூன் டெல்லரை மார்க் பண்ணுவார். பட் அந்த அஸ்ட்ராலஜர் சீசர்கிட்ட இன்னும் இட்ஸ் ஆஃப் மார்ச் 15th டே கம்ப்ளீட்டாக நேரம் இருக்குன்னு சொல்வார். நெக்ஸ்ட் சீசரோட ஃப்ரெண்டான பாயிண்ட் ஆர்டிமிடரஸ் வச்சு இருந்த பீஸ் ஆஃப் வார்னிங் லெட்டரை சீசர்கிட்ட கொடுப்பார். ஆனால் அதை சீசர் ரீட் பண்ணி பார்க்காம தன்னோட சைடில் வச்சுக்கிட்டு போயிடுவார். சீசர் இப்படி வர எல்லா வார்னிங்ஸையும் மீறி செனட் ஹவுஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகிடுவார். பட் காசியஸும் அவனுடைய கம்பானியன்ஸும் அவங்களுடைய பிளான் லீக் ஆனதை பற்றி நினச்சி அதிர்ச்சி அடைவாங்க. அண்ட் ப்ரூட்டஸும் அமைதியாக நிற்பான். நெக்ஸ்ட் அவங்க ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுருந்த மாதிரி டெர்பனியஸ் ஆண்டனிக்கிட்ட போய் சொல்லி செனட் ஹாலில் இருந்து வெளியே கூட்டி போயிடுவான். அங்கே மெட்டலஸ் செம்பர் தன்னுடைய தம்பி பெலிபஸ் செம்பரை பனிஷ்மெண்ட் பண்ணதை கேன்சல் பண்ண சொல்லி ஒரு பெட்டிஷனை ரெக்வஸ்ட்டாக சீசர்கிட்ட கொடுப்பாரு. சீசர் அவன் கெஞ்சறதை காதில் வாங்காத மாதிரி நிற்பார். அப்போது ப்ரூட்டஸும் அண்ட் அதர் கான்ஸ்பிரேட்டர்ஸும் அந்த விஷயத்தில் இன்டர்ஃபியர் ஆகி மெட்டலஸுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதோட அவங்க க்ரௌடாக சீசரை ரவுண்ட் பண்ணிடுவாங்க. சின்னாவும் பெலிபஸ் செம்பர் மேலே கருணை காட்ட சொல்வான். பட் சீசர் யாருடைய ரெக்வஸ்ட்டையும் ஏற்றுக்க மாட்டான். அப்போது திடீர்னு கேஸ்கா தன்னோட கத்தியால் சீசரை குத்திடுவான். அவன் ஃபஸ்ட்டாக குத்தின உடனே மற்றவங்களும் சீசரை குத்த ஆரம்பிச்சிடுவாங்க. சீசர் ப்ரூட்டஸ் கிட்ட போகும்போது ப்ரூட்டஸும் தன்னோட ஸ்வாடால் சீசரை ஸ்டாப் பண்ணிடுவான். அதை பார்த்த சீசர் யூ டூ ப்ரூட்டின்னு சொல்லிட்டு ஸ்டாச்சு ஆஃப் பாம்பேக்கு அடியிலேயே விழுந்து இறந்துடுவான். கான்ஸ்பிரேட்டர்ஸ் சீசரை மர்டர் பண்ண உடனே லிபர்ட்டி ஃப்ரீடம்னு சொல்வாங்க. அதை பார்த்த செனட்டர்ஸ் அங்கே இருந்து பயத்தில் ஓடிடுவாங்க. ஆண்டனி குழப்பத்தில் அவனுடைய வீட்டுக்கு ஓடிடுவான். ப்ரூட்டஸும் அதர் கான்ஸ்பிரேட்டர்ஸும் அந்த இரத்த கரைகளோடையும் வெப்பன்ஸோடையும் மார்க்கெட் பிளேஸில் போய் பீஸ் ஆஃப் ஃப்ரீடம் லிபர்ட்டின்னு அறிவிப்பாங்க. அதுக்கப்புறம் ஆண்டனி தன்னோட சர்வன்ட் மூலமாக ப்ரூட்டஸ் தனக்கு பாதுகாப்பு தரதாக இருந்தால் சீசரோட மர்டர் நியாயமானது தான்னு மக்கள்கிட்ட பேச தயாராக இருக்கேன்னு சொல்வான். அண்டு ப்ரூட்டஸ் அதை ஃபெய்த்ஃபுல்லாக அலோவ் பண்ணுவான். பட் காசியஸ் இது சரிப்பட்டு வராதுன்னு ஃபீல் பண்ணுவான். ஆனால் ப்ரூட்டஸ் இதன் மூலமாக ஆண்டனிக்கிட்ட தன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னு நினைப்பான். ப்ரூட்டஸ் ஓகே சொன்ன உடனே ஆண்டனி ப்ரூட்டஸை நேரில் மீட் பண்ணுவான். அங்கே இருந்த சீசருடைய டெட்பாடியை பார்த்துட்டு சோகம் தாங்க முடியாமல் தன்னையும் கொலை பண்ணிடுங்கன்னு கான்ஸ்பிரேட்டர்ஸ்கிட்ட கேட்பான். தென் ஆண்டனி சுதாரிச்சுக்கிட்டு கான்ஸ்பிரேட்டர்ஸோட சமாதானம் பேசுவான். ப்ரூட்டஸும் ஆண்டனியை பப்ளிக் பீப்புளோட பேச அலோவ் பண்ணுவான். ஆனால் காசியஸ் மட்டும் ஆண்டனியை பப்ளிக்கிட்ட பேச விடுறது டேஞ்சர்னு சொல்வான். பட் ப்ரூட்டஸ் ஆண்டனி சீசரோட ஃபியூனரலில் பேசுகிறதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டு கான்ஸ்பிரேட்டர்ஸ் அந்த பிளேஸில் இருந்து போயிடுவாங்க.
லேட்டராக ப்ரூட்டஸ் பப்ளிக் பீப்புள்ஸ்கிட்ட தன்னோட செயல் நியாயமானதுதான்னு நிரூபிக்க இம்ப்ரெஸ்ஸான ஸ்பீச்சை டெலிவர் பண்ணுவான். ப்ரூட்டஸ் தன்னோட ஸ்பீச்சை ரோமன் கண்ட்ரி மேன் அண்ட் லவ்வர்ஸ்னு ஸ்டார்ட் பண்ணுவான். எல்லோரும் அமைதியாக நான் பேசுகிறத கேளுங்க, நான் சீசர் மேலே அதிகமாக அன்பு வச்சுருந்தேன், ஆனால் அதற்கும் மேலே ரோமையும் ரோம் மக்களையும் விரும்பினேன், அதோட ரோமோட ஃப்ரீடத்தையும் நான் விரும்பினேன், ஆனால் சீசர் ரோம் மக்களை ஆட்சி செய்யணுங்கிற நோக்கத்தோட அரசனாகணும்னு நினச்சான். அந்த ஆம்பிஷியஸ் ரோம் பீப்புளை அடிமைத்தனமாக்கிடும், இது ரோமோட சுதந்திரத்தை பாதிக்கும், அதனால தான் அந்த ஆம்பிஷியஸுக்கு டெத்தை பரிசாக கொடுத்தேன்னு சொல்வான். ஸோ அங்கே இருந்த பீப்புள்ஸ் எல்லாம் சீசருடைய ஆம்பிஷியஸ் ஸ்பிரிட்டு தான் ப்ரூட்டஸ் அவரை மர்டர் பண்ணுறதுக்கு காரணம்னு சமாதானம் ஆகிடுவாங்க. தென் ப்ரூட்டஸ் சீசருடைய ஃப்ரெண்டு ஆண்டனி சீசரை ப்ரைஸ் பண்ணி பேச வர்றதாகவும் எல்லோரும் அதை அமைதியாக கேளுங்கன்னு சொல்லிட்டு ஸ்டேஜில் இருந்து போயிடுவான். ஆண்டனி சீசரோட டெட் பாடியோட அங்கே பேச என்ட்ரி ஆவான். அங்கே ஆண்டனி ரொம்ப எச்சரிக்கையாகவும் கேர்ஃபுல்லாகவும் ஸ்டெப் பை ஸ்டெப் கான்ஸ்பிரேட்டர்ஸை புகழாமல் பேசுவான். ஆண்டனி தான் சீசரை புகழ்ந்து பேச வரலை, ஆனால் அவருடைய நம்பிக்கையான ஃப்ரெண்டுங்கிறதால அவரை ஹானரபிள் பரியல் பண்ண வந்ததாக சொல்லுவான். ப்ரூட்டஸ் சீசர் ஆம்பிஷியஸாக இருந்ததுக்காக டெத்தை பரிசாக கொடுத்ததாக சொன்னார், ஆனால் அது அவர் நேர்மையாக இருந்ததுக்கான பரிசுன்னு ஆண்டனி சொல்வான். சீசர் பல நாடுகளை வென்று பல பேரை பிணைய கைதியாக கொண்டு வந்தார். அவங்கள ரிலீஸ் பண்ண பணம் வாங்கியிருந்தால் ரோமோட கஜானாவையே ஃபில் பண்ணியிருக்கலாம், ஆனால் அவர் அதை செய்யாமல் ஃப்ரீயாக ரிலீஸ் பண்ணார். அவர் ஆம்பிஷியஸான பர்சனான்னு கேட்பார். எப்போலாம் புவர் பீப்புள்ஸ் துன்பத்தால் கஷ்டப்படுறாங்களோ அதை பார்த்து சீசர் கண்ணீர் விட்டார். ஆம்பிஷியஸ் பர்சனுக்கு மனசு ஸ்ட்ராங்காக இருக்கும், ஆனால் இவர் கண்ணீர் விட்டார், இவர் ஆம்பிஷியஸான பர்சனான்னு கேட்பார். லிப்ரிக்கல்ல நான் 3 times சீசருக்கு க்ரௌனை ஆஃபர் பண்ணேன், ஆனால் அவர் ஜென்டிலாக ரிஃப்யூஸ் பண்ணார். பட் ப்ரூட்டஸும் அவருடைய ஃபாலோவர்ஸும் அவரை ஆம்பிஷியஸ் பர்சன்னு சொல்கிறாங்க, ஆனால் அவர் ஹானரபிள் பர்சன்னு ஆண்டனி சொல்வான். ஆண்டனி பீப்புள்ஸ்கிட்ட காயங்களால் சிதைக்கப்பட்ட சீசருடைய உடலை காட்டுவான். அண்டு தான் சீசருடைய வில், அதாவது உயிரை படித்தா நீங்கள் எல்லாம் தாங்கிக்க மாட்டீங்க, அதனால் வேணாம்னு சொல்வான். இதையெல்லாம் கேட்ட மக்கள் எல்லோரும் ஆல்ரெடி சீசர் சைடு மாறிடுவாங்க, அதோட அந்த உயிலையும் படிக்க சொல்வாங்க. அந்த உயிலில் எவ்ரி ரோமன் சிட்டிசன்ஸ்க்கு 75 drachmas அதாவது சில்வர் காயின்ஸை கொடுக்கணும்னு தனக்கு ப்ரைவேட்டாக இருக்க கார்டன்ஸ் அண்டு பார்க்ஸ் எல்லாத்தையும் பப்ளிக் பீப்புள்ஸ் எல்லோரையும் ஃப்ரீயாக அலோவ் பண்ணணும்னு எழுதியிருக்கோம். ஃபைனலாக ஆண்டனி பீப்புளை பார்த்து, ப்ரூட்டஸ் ஹானரபிள் பர்சன் தான், ஆனால் நீங்கள் சீசரோட டெத்துக்கான ரீசனை சென்ஸோட யோசித்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கன்னு சொல்வான். அப்போது ஒரு சர்வெண்ட் வந்து ஆக்டோவியஸ் ரோமுக்கு வந்து இருக்கிறதாகவும் கான்ஸ்பிரேட்டர்ஸ் எல்லாம் சிட்டியை விட்டு ஓடிட்டதாகவும் சொல்வான். இதை கேட்ட பொதுமக்கள் எல்லாம் கோபத்தோட ஸ்ட்ரீட்டில் இருந்த கான்ஸ்பிரேட்டர்ஸான சின்ன அண்டு பாய்ட்டை மர்டர் பண்ணிடுவாங்க, அதோட கான்ஸ்பிரேட்டர்ஸோட ஹவுஸையும் நெருப்பு வச்சு எரிச்சிடுவாங்க. ஆஃப்டர் 8 months அப்புறம் ஆண்டனி ஆக்டோவியஸ் அண்டு லிப்புடியஸும் ஆண்டனியோவோட ஹவுஸில் மீட் பண்ணிக்குவாங்க. அப்போது அவங்க குற்றவாளிகளோட லிஸ்ட்டை ரெடி பண்ணி அவங்கள மர்டர் பண்ணிட்டு அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸை முடக்கணும்னு பிளான் பண்ணுவாங்க. லிப்புடஸ் போன உடனே ஆண்டனி அண்டு ஆக்டோவியஸும் ப்ரூட்டஸ் அண்டு காஷியஸ் ஆர்மியை எப்படி அட்டாக் பண்ணலாம்னு பிளான் பண்ணுவாங்க. அதே சமயம் ப்ரூட்டஸோட கேம்பில் ப்ரூட்டஸ் அண்டு காசியஸும் ஆண்டனி அண்டு ஆக்டோவியஸை ஆர்மியை எப்படி அட்டாக் பண்ணலாம்னு பிளான் பண்ணுவாங்க. காசியஸ் சார்டிஸ்ங்கிற பிளேஸை சஜஸ்ட் பண்ணுவான், பட் ப்ரூட்டஸ் பிலிப்பிங்கிற பிளேஸை சொல்லுவான். ஃபைனலாக ரெண்டு பேரும் சேர்ந்து பிலிப்பிங்கிற பிளேஸ்லையே நெக்ஸ்ட் மார்னிங் அட்டாக் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. ப்ரூட்டஸ் தன்னோட டென்ட்டில் தனியாக இருக்கும்போது சர்வண்ட் லூசியஸை கால் பண்ணி ஃப்ளூட்டை வாசிக்க சொல்லி மியூசிக் கேட்டுக்கிட்டு இருப்பான். பட் வாசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே லூசியஸ் தூங்கிடுவான். அதனால் ப்ரூட்டஸ் புக்கை ரீட் பண்ண ஆரம்பிச்சிடுவான். அப்போது கேண்டிலோட டிம் லைட்டில் சீசருடைய கோஸ்ட் ப்ரூட்டஸ் முன்னாடி அப்பியர் ஆகி, நான் மறுபடியும் உன்னை பிலிப்பியில் மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மறைஞ்சிடும். ப்ரூட்டஸ் உடனே டிசைட் பண்ணி நெக்ஸ்ட் டே காஷியஸை பிலிப்பியை நோக்கி முன்னேற சொல்லியும் தான் முடிஞ்ச அளவு குயிக்காக அங்கே வந்துடுறேன்னு சொல்வான். நெக்ஸ்ட் டே ஆக்டோவியஸ் அண்டு ஆண்டனியும் அவங்களோட ஆர்மிஸோட பிலிப்பியில் வெயிட் பண்ணுவாங்க. அப்போது அங்கே ப்ரூட்டஸ் அண்டு காசியஸும் அவங்க ஃபோர்ஸோட அங்கே வருவாங்க. ரெண்டு டீமோட லீடர்ஸும் ஒருத்தரை ஒருத்தர் குறை சொல்லியும் ஹார்ஷான வேர்ட்ஸையும் பேசிக்குவாங்க. ஃபைனலாக அவங்க பேட்டில் ஃபீல்டில் மீட் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணுவாங்க. காசியஸ் லூசியஸ் அண்டு மெசல்லாவை ப்ரைவேட்டாக மீட் பண்ணி தனக்கு தவறான கனவுகளும் இல் ஓமன்ஸும் வருது, இதெல்லாம் ஏதோ அழிவை குறிக்குது, ஆனாலும்
தாம் போர்க்களத்தில் தைரியமான இதயத்தோட எல்லா வகையான டேஞ்சர்ஸையும் மீட் பண்ண தயாராக இருக்கேன்னு சொல்வான். காசியஸ் புரூட்டஸ் கிட்ட போரில் தோற்கடிக்கப்பட்டா என்ன பண்ணுவன்னு கேட்பான். நாம் தோற்கடிக்கப்பட்டு செயினில் கட்டி ரோமுக்கு கொண்டு போகிறத விட சூசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு டச்சிங் ஃபேர்வெலோட எனிமீஸோட போர்க்களத்தில் சந்திக்கலாம்னு பிரிஞ்சிடுவாங்க. பிலிப்பியில் பேட்டில் ஸ்டார்ட் ஆகிடும். புரூட்டஸ் ஆக்டோவியஸ் மேலே அட்வான்டேஜ் எடுத்துக்குவான். ஏன்னா லிட்டில் எஃபர்ட் மூலமாகவே ஆக்டோவியஸை தோற்கடிச்சிடலாம்னு நினைப்பான். அதனால் அவனோட படைகளை ஆக்டோவியஸ் விங்கை அட்டாக் பண்ண சொல்வான். புரூட்டஸோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி காசியஸும் அவனுடைய ஆர்மிஸும் ஆண்டோனியோவை அட்டாக் பண்ணுவாங்க. பட் காசியஸோட விங்ஸை ஆண்டோனி தோற்கடிச்சிடுவான். நிறைய சோல்ஜர்ஸ் ஓடிடுவாங்க. அண்டு காசியஸும் பேட்டில் ஃபீல்டில் இருந்து எஸ்கேப் ஆகி டிட்டோனியஸ் அண்டு பிண்டாரஸோட ஒரு ஹில்லுக்கு போயிடுவான். காசியஸ் ஹில்ஸில் இருந்து அவங்களுடைய டென்ட்டில் நெருப்பு எரியுது, அங்கே இருக்கிறது ஃப்ரெண்டா ஆர் எனிமீஸான்னு டிட்டோனியஸை அங்கே போய் பார்த்துட்டு சொல்ல சொல்வான். அதை பிண்டாரஸை ஹில்ஸில் இருந்து பார்த்து தனக்கு தகவல் சொல்ல சொல்வான். இதுக்கு இடையில் புரூட்டஸோட விங் ஆக்டோவியஸ் விங்கை தோற்கடிச்சிரும். டிட்டோனியஸ் அங்கே போகும்போது வெற்றி பெற்ற புரூட்டஸோட சோல்ஜர்ஸ் அவனை வரவேற்று அவனுக்கு கார்லாண்டில் க்ரௌனை கொடுத்து வெற்றி பெற்ற மெசேஜை காசியஸ் கிட்ட கன்வே பண்ண சொல்வாங்க. பட் இந்த விஷயங்களையெல்லாம் மலையோட உச்சியில் இருந்து பிண்டாரஸ் பார்த்துட்டு தவறாக புரிஞ்சுக்கிட்டு காசியஸ் கிட்ட வந்து டிட்டோனியஸை எனிமீஸ் சரௌண்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணிட்டதான் சொல்வான். காசியஸ் இந்த விஷயத்தை கேட்ட உடனே தன்னைத்தானே சூசைட் பண்ணிக்கணும்னு நினைப்பான். அதனால் பிண்டாரஸ் கிட்ட தான் சீசரை ஸ்டாப் பண்ண ஸ்வாடை கொடுத்து தன்னை ஸ்டாப் பண்ண சொல்லி இறந்துடுவான். டிட்டோனியஸ் மெசல்லாவோட புரூட்டஸ் வின் பண்ணின மெசேஜை காசியஸ் கிட்ட சொல்ல வரும்பொழுது காசியஸ் இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு மெஸ்லாவை பிண்டாரஸை தேட சொல்லிட்டு அவன் போனதுக்கு அப்புறம் தன்னைத்தானே சூசைட் பண்ணிக்கிட்டு காசியஸ் பக்கத்திலேயே விழுந்து இறந்துடுவான். தென் லேட்டராக புரூட்டஸ் மெஸ்லாவோட அந்த ஸ்பாட்டுக்கு வந்து காசியஸ் அண்ட் டிட்டோனியஸுக்கு அஞ்சலி செலுத்திட்டு வேகமாக பேட்டில் ஃபீல்டுக்கு ஃபைட்டை கண்டினியூ பண்ண போயிடுவான். வார்ஃபீல்டில் தி ரிபப்ளிக்கன் ஆர்மி, புரூட்டஸ் அண்டு கேட்டோ எல்லாம் சேர்ந்து ஆண்டனிக்கு எதிராக சண்டை போடுவாங்க. கடுமையான சண்டைக்கு அப்புறம் கேட்டோ இறந்துடுவான். லூசிலஸை ப்ரிசனர்ஸாக பிடிச்சிருவாங்க. பட் லூசிலஸ் தான் தான் புரூட்டஸ்னு சொல்லி புரூட்டஸோட படையை வழி நடத்தியிருப்பான். அதை தெரிஞ்சுக்கிட்ட ஆண்டனி லூசிலஸ் கிட்ட புரூட்டஸ் எங்கேன்னு கேட்கும்போது உங்களால் புரூட்டஸை உயிரோட பிடிக்க முடியாதுன்னு சொல்வான். ரிபப்ளிக்கன் ஆர்மியை ஆண்டனியோட ஆர்மி கம்ப்ளீட்டாக தோற்கடிச்சிருவாங்க. லூசிலஸ் ப்ரிசனராக அங்கே இருந்தாலும் அவனை மரியாதையோடு நடத்துவாங்க. செகண்ட் பேட்டிலில் புரூட்டஸ் ஆண்டனியை தோற்கடிச்சிருவார். பட் புரூட்டஸ் அவரோட ஃப்ரெண்ட்ஸான கிளிட்டர்ஸ், விலோமினஸ் அண்டு டேர்டோனியஸோட ஒரு ராக்குக்கு எஸ்கேப் ஆகிடுவாங்க. அங்கே புரூட்டஸ் தன்னை கில் பண்ண சொல்லி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்வான். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் அதை மறுத்துடுவாங்க. அப்போது அங்கே அலாரம் சவுண்டு ரைஸ் ஆகும்போது புரூட்டஸ் தன்னோட ஃப்ரெண்ட்ஸை அங்கே இருந்து எஸ்கேப் ஆக சொல்லிடுவான். தன்னோட நம்பிக்கையான ப்ரௌடான ஃப்ரெண்ட்ஸை பிரிய மனம் இல்லாமல் புரூட்டஸ் பிரிவான். எல்லோரும் போன உடனே புரூட்டஸ் கூட ஸ்டாட்டோ மட்டும் இருப்பான். ஸ்டார்டோ கிட்ட தன்னோட ஸ்வாடை பிடிச்சிக்க சொல்லி அது மேலே சாஞ்சு புரூட்டஸ் தன்னோட உயிரை விட்டுருவான். புரூட்டஸ் தன்னோட உயிரை விடுறதுக்கு முன்னாடி சீசரோட ஸ்பிரிட்டுக்கிட்ட அமைதியடைய சொல்வான். நீ என்னை கில் பண்ணலை, நானாக தான் என்னோட சம்மதத்தோட கில் பண்ணிக்கிட்டேன்னு சொல்வான். ஃபைனலாக ஆக்டோவியஸும் ஆண்டனியும் மெஸ்லா அண்டு லூசியஸோட அங்கே வருவாங்க. ஸ்டார்டோ மூலமாக புரூட்டஸ் இறந்த விஷயத்தை தெரிஞ்சுக்குவாங்க. ஆண்டனியும் ஆக்டோவியஸும் புரூட்டஸுக்கு கிராண்டான ஃபியூனரலை கொடுக்க சொல்லி ஆர்டர் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.